கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் இனாமுல் ஹசன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், G20 மாநாடு வெற்றிகரமா நடந்துகிட்டு இருக்கு. நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவருக்கு அழைப்பு இல்லை. பிரதமர் நரேந்திர மோடி இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவருடைய மேஜையில பாரத் அப்படிங்கிற வாசகம் குறிக்கப்பட்ட ஒரு பலகை வச்சிருக்கிறாங்க. இதுல குறிப்பாக இரண்டு விஷயத்தை நாம பாக்குறோம். ஒன்று, இந்த தேசத்தினுடைய பிரதான எதிர்கட்சி தலைவர் அவர்களை அழைக்கல. இரண்டாவது, அவர் தன்னுடைய அந்த அழைப்பிதழ்களையும் சரி, தன்னுடைய அந்த அமர்வுல உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த இருக்கைக்கு முன்னாடி வச்சிருக்கக்கூடிய பாரத் என்ற ஒரு இதுவும் வச்சிருக்காரு. இது இரண்டுமே என்ன சொல்லிட்டு நம்ம கூர்மையா பார்த்தோம்னா ஒரு அஜெண்டா, மோடியுடைய ஒரு அஜெண்டா. அது என்ன அஜெண்டான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த G20 மாநாடுக்குன்னு சொல்லி இவங்க வந்து தம்பட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்தியாவுடைய கையில வந்து பிரசிடென்ட்ஷிப் வந்துருச்சு, மோடி வந்து வானத்தை வில்லா வளர்ச்சி அந்த G20 கொண்டு வந்து இந்தியாவில நடத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த பாமர மக்கள் மத்தியில, அந்த படிப்பறிவு இல்லாத மக்கள் மத்தியில வந்து ஏகப்பட்ட கதை விட்டுட்டு இருந்தாங்க. அந்த கதையெல்லாம் இப்போ வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா இந்த G20 இந்த நாளிகையோட முடிய போகுது. அடுத்த பிரசிடென்ட்ஷிப் வந்து அது வந்து பிரேசிலுக்கோ அல்லது பிரேசிலுக்கு போற மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த புருடா இதுக்கப்புறம் விட முடியாது. இது மாதிரி வந்து ஒரு 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 கட்டுக்கதை, ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்க முடியாது. அப்போ ஒரு பிம்பம் கட்டமைக்க முடியாது என்ற ஒரு நிலை வரும் பொழுது, அப்போ இந்த ஒரு ஈவெண்ட்டை வச்சு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்றது. அந்த அஜெண்டா தான் பாரத் என்ற ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்றாங்க. அந்த அஜெண்டா தான் பேசுபொருளாக மாற்றும் பொழுது என்ன ஆகும்னா, எதிர்கட்சி தலைவரை கூப்பிடலன்னு சொல்லிட்டு பேசணும், மீடியாக்கள் பேசணும், பத்திரிகைகள் பேசணுன்றது ஒரு இது. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 140 கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில், 200க்கும் மேற்பட்ட கடந்த ஒரு வருடமாக 200க்கும் மேற்பட்ட கூட்டங்கள், G20 பேர்ல வந்து கூட்டங்கள் பல்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸால் அவங்களை அழைச்சி 1000 கோடி ரூபாய் செலவு செய்து பல மாநிலங்கள் பல நகரங்களில் நடத்தப்பட்டது. அதிலும் குறிப்பா இந்த G20 இந்த கூட்டங்கள் நடந்த அந்த பகுதிகள்ல அதிகமா பாத்தீங்கன்னா, BJP ஆளக்கூடிய அந்த மாநிலங்களில், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், அதே மாதிரி பாண்டிச்சேரி, அதே மாதிரி வந்து நம்முடைய மத்திய பிரதேஷ், இப்போ இந்த ஏக்நாத் ஷிண்டே வந்ததுக்கு அப்புறம் மகாராஷ்டிரால, இது போன்ற G20 மாநாடுகள் வந்து இது போன்ற நகரங்களுக்கு, இது போன்ற மாநிலங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதிகமாக பணம் அவர்களுக்கு, அந்த அரசுகளுக்கு, அந்த ஆட்சியாளர்களுக்கு அனுப்பப்பட்டு அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடுகள்லாம் நடந்திருக்கு. அது பின்னாடி வரும், அது அந்த அது அது ஒரு தனி சாப்டர் வைப்போம். இத்தனை 1000 கோடி ரூபாய் பணத்தை மக்களுடைய, இந்திய நாட்டில வாழக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய ஏழ்மையை போக்குவதற்காகவே பயன்படுத்தியிருக்கலாம், இந்திய நாட்டில வாழக்கூடிய தொழிலாளர்களின் நலன்களுக்காக வேண்டி பயன்படுத்தியிருக்கலாம், இந்திய தேசத்திலே வாழக்கூடிய எண்ணற்ற பிள்ளைகள் கல்வி கடன் வாங்கியிருக்கின்றார்கள், அவர்களுடைய கல்வி கடன்களை ரத்து செய்யாமல் வங்கிகள் அவர்களுடைய அந்த கல்வி கடனுக்கு மேல வந்து வட்டியை போட்டு அவங்க மேல பெனால்ட்டி போட்டு அவங்களுக்கு 1 மடங்கு வாங்கியிருந்தாலும் அதை வந்து 10 மடங்காக அவர்கள் திருப்பி கட்டுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்டு சூழல்ல, விவசாயிகளுடைய கடன்களை ரத்து செய்யலாம், அவ்வளவு 1000 கோடி பணங்களை இவர்கள் சர்வதேச நிதி நிறுவனங்களிடம் பெற்று வந்து ஒரு ஒரு ஷோ காட்டியிருக்காங்க. அந்த நீங்க CAG ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா கூட தெரியும், அந்த ஸ்கேம் ரிப்போர்ட்ல அவங்க சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ல வந்து 7 முக்கியமான பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் அந்த ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சி மேம்பாட்டு அமைச்சகத்தின் ஊரக வளர்ச்சி நிதிக்காக வேண்டி வைக்கப்பட்டிருந்த அந்த நிதியை எடுத்துதான் பிரதமர் வந்து தன்னுடைய பப்ளிசிட்டிக்காக வேண்டி, தன்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்காக வேண்டி அந்த பணங்களை பயன்படுத்தியிருக்கின்றார் என்று CAG உடைய ஸ்கேம் ரிப்போர்ட்ஸ்ல வந்து காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ மக்கள் நலனுக்காக வேண்டி இருந்த ஒரு பணத்தை, மக்கள் நலனுக்காக வேண்டி பயன்படுத்த வேண்டிய ஒரு பணத்தை மக்கள் நலனுக்காக வேண்டி பயன்படுத்தாமல்
தனக்கும் தன்னுடைய சாதகமான ஆட்சிகள் நடக்கக்கூடிய அந்த மாநிலங்களுக்கு மட்டுமே, அந்த அரசுகளுக்கு மட்டுமே, அந்த ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே ஒதுக்கி பலாயிரம் கோடி ரூபாய் பயன்படுத்தி அது முறைகேடாக அவர்கள் அது பின்னாடி நடந்த பல்வேறு முறைகேடுகள், அதன் பின்னணியில ஒரு பெரிய ஒரு கார்பரேட் லாபி, இதெல்லாம் வந்து மக்கள் யாருமே கேள்வி கேட்டு விடக்கூடாது, இதெல்லாம் யாரும் அவருடைய திசை திரும்பி விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் இது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு உருவாக்கணும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சாதிய மனநிலை, அந்த மனு தர்மத்தினுடைய அந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய அந்த ஆட்சி என்று சொல்லும் பொழுது அதுல பாத்தீங்கன்னா வந்து முக்கியமான சந்தர்ப்பங்கள் தருணங்களில் வந்து குறிப்பிட்ட ஒரு சாதியினர் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை வந்து இங்க மிகவும் ஆழமாக இருக்கு. ஒரு சிம்பாலிக், ஒரு சிம்பிளுக்காக வேண்டி வேணா இவங்க போயிட்டு உட்காருவாங்களே தவிர திடீர்னு வந்து சுகாதார பணியாளருடைய கால்களை கழுவுற மாதிரி ஒரு டிராமா பண்ணுவாங்க, திடீர்னு யாராவது கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற மாதிரி ஒரு டிராமா செய்வாங்களே தவிர நல்ல விஷயங்கள், சுப காரியங்கள், இது போன்ற முக்கியமான சந்திப்புகள் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் குறிப்பிட்ட சமூக மக்கள் இருக்கக்கூடாது என்பது போன்ற ஒரு 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 சாதிய மனநிலை கூட இதுக்கு பின்னணியில இருக்கிறதாக பல தோழர்கள் வந்து அந்த கருத்தை வந்து கடந்த ரெண்டு நாடாளுமன்ற பதிவு செய்யறாங்க. அதிலும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த தேசத்துல சமீப காலத்தில் கடந்த 5 வருஷத்துல மோடி செய்த பல முக்கியமான காரியங்கள் செயல்பாடுகளை பாத்தீங்கன்னா, இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்து அடிக்கல் நாட்டு விழாவின் பொழுது மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அப்பொழுது வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார்கள், முதல் குடிமகன் அவர்களை அழைத்து அது செய்திருக்க வேண்டும், அவர்கள் அது செய்யவில்லை. அதற்கு பிறகு புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறக்கப்படும் பொழுது மரியாதைக்குரிய முருமு அவர்கள், பழங்குடியின சமூகத்தை சார்ந்த முருமு அவர்கள் இருக்கின்றார்கள், அவரை அழைத்து செய்திருக்க வேண்டும், அவரையும் அழைக்கவில்லை, முன்னிலைப்படுத்தவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அதே வரிசையில் தான் G20 மாநாட்டின் தலைவர்களை அழைக்கக்கூடிய பட்டியலில் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லும் பொழுது பிரதமருக்கு அடுத்த ஸ்தானத்தில், புரோட்டோகால் படி பார்த்தோம்னா பிரதமருக்கு அடுத்த ஸ்தானத்தில் வரக்கூடியவர் தான் எதிர்கட்சி தலைவர். அது லோக்சபாக்குள்ள இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி தலைவராக லோக்சபாக்கு இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி லோக்சபால வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு சமமான அந்தஸ்து இருக்கும். அதே மாதிரி மாநிலங்களிலும் சரி, ஒரு முதல்வர் இருப்பார், முதல்வருக்கு அடுத்த எல்லா விதமான அரசு புரோட்டோகால் நிகழ்ச்சிகளில் முதல்வர் முதல்வருடைய அடுத்த வரிசையில வந்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு உரிய மரியாதையும் பிரதிநிதித்துவையும் அவர்களுக்கான அந்த ஏற்பாட்டையும் செய்து கொடுப்பது ஒரு ஒரு புரோட்டோகாலுடைய ஒரு வழிமுறை. அதன் அடிப்படையில் இவர்கள் குறைந்தபட்சம் அந்த எதிர்கட்சி தலைவர் அழைத்திருக்கலாம். இவங்க இது ஒரு சொல்றாங்க, நம்ம யூனியன் மினிஸ்டரையும் மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வர்களை மட்டும் தான் அழைச்சிருக்கோம், மற்ற தலைவர்கள் யாருமே அழைக்கல. வெல் அண்ட் குட், நீங்க யூனியன் மினிஸ்டர் மட்டும் கூப்பிடுங்க, மத்திய அமைச்சரை மட்டும் கூப்பிடுங்க, நீங்க வந்து இவங்களை மட்டும் கூப்பிடுங்க. ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்பது பிரதமருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு தேசத்தினுடைய எதிர்கட்சி, இங்க ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 60-40 ரேஷியோ தான், 49% வாங்கினவன் எதிர்கட்சியா இருக்க போறான், 1% ஓட்டு அதிகமா வாங்கினவன் ஆளுங்கட்சியா இருக்க போறான், 51% எந்த கட்சி வாங்குச்சோ அது வந்து ஆளுங்கட்சி, 49% யார் வாங்கினாங்களோ அவங்க வந்து எதிர்கட்சியா இருக்க போறான், அதுதான். ஆனா இங்க வந்து எதிர்கட்சிகளுடைய இந்த கூட்டணிகளுடைய இன்றைக்கு இந்தியா கூட்டணின்னு கூட நீங்க எடுத்துக்கிறங்க, என்டையர் கூட்டணியுடைய ஓட் ஷேரிங் பாத்தீங்கன்னா 60% இருக்கு, இவங்களுடைய ஓட் ஷேரிங் பாத்தீங்கன்னா 32% தான் இருக்கு பிஜேபியுடைய ஓட் ஷேர். அதன் அடிப்படையிலும் குறைந்தபட்சமாவது நீங்க அந்த எதிர்கட்சி தலைவர்களை அழைச்சிருக்கலாம். இது மாதிரியான ஒரு விலக்கல், இத மாதிரியான ஒதுக்கல் என்பது ஒண்ணு, அந்த அந்த சாதிய அந்த மனநிலை ஒன்று, இரண்டாவது திட்டமிட்டே வந்து ஆக்கப்பூர்வமான விஷயங்களை முக்கியமான ஊடகங்கள் பேசிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி திட்டமிட்டு இது போன்ற ஒரு சில்லறை அரசியலை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமீப காலத்துல அதன் அடிப்படையில் தான் உதயநிதி ஸ்டாலினுடைய பிரச்சனையை எடுத்து அவங்க வந்து ஜேபி நட்டா, அமித்ஷா மாதிரியான ஆட்கள், மோடி மாதிரியான ஆட்கள்லாம் வந்து எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இவர்கள் உண்மையாகவே ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், இவர்கள் உண்மையாகவே G20 என்கின்ற அந்த அடிப்படை தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால், 100 நாள் வேலை வாய்ப்புக்காக வேண்டி பல்லாயிரம் தொழிலாளர்கள், 500,000 தொழிலாளர்கள் இங்கே பயன்பெற்றுக் கொண்டிருந்தார்கள், 500,000 ஏழை எளிய மக்கள் அதனால் பயனடைந்து கொண்டிருந்தார்கள், அந்த ஃபண்டை நிப்பாட்டணுமா இல்லையா, அந்த ஃபண்டை வாங்குறதுக்காக வேண்டி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்லயும் வேர்ல்ட் பேங்க்லயும் கடனை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா, அதற்காக வேண்டிய பாலிசி மேக் பண்ணுமா இல்லையா, அதை பத்தி எந்த பேச்சும் கிடையாது. இங்கே பல பள்ளிக்கூடங்கள், அடிப்படை கட்டுமானங்கள் இல்லாமல் வட மாநிலங்களில் பல்வேறு பள்ளிக்கூடங்கள், அதற்கான அந்த பள்ளிக்கூடத்துக்கு போவதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாத இடங்கள் இருக்கின்றன. அந்த பள்ளிக்கூடங்களை
மெருகேற்றுவதற்காக வேண்டிய வளர்ப்பதற்காக வேண்டிய வேலைகள் செய்யுமா இல்லையா? விவசாயிகளை பாதுகாப்பதற்காக வேண்டிய அவர்களை கடன்களை கொடுப்பதற்காக வேண்டிய அவர்கள் கடன்களை ரத்து செய்வதற்காக வேண்டிய ஃபண்டை கொண்டு வரணுமா இல்லையா? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாம பொத்தாம் பொதுவா அவங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறது டிஜிட்டல் கரன்சி, டிஜிட்டல் மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்து சைபர் செக்யூரிட்டி டெவலப்மெண்ட். இப்போ இதெல்லாம் இப்ப இந்த தேசத்துக்கு தேவையா இப்போதைக்கு? அப்போ இதெல்லாம் இல்லாம அப்புறம் எப்படி இன்க்ளூசிவ் குரோத்தை நீங்க பேசுறீங்க? ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்பது, ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னா அடிப்படையில் என்ன? அந்த சமூகத்தில் அந்த நாட்டில் வாழக்கூடிய கடைக்கோடி மனிதனுடைய வளர்ச்சி தான் ஒருங்கிணைந்த வளர்ச்சி. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு இப்ப டிஜிட்டல் கரன்சி, எந்த கிராமத்துல இருக்க டிஜிட்டல் கரன்சி யூஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க போறாங்க? அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்களுடைய பணங்களை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி, மக்களுடைய சின்ன சின்ன சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி, அதனை அபகரிப்பதற்காக வேண்டி அவர்கள் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சின்ன சின்ன கடன்களை வாங்கி வச்சிருப்பாங்க. தொழில் செய்வதற்காக வேண்டியோ, அல்லது ஏதோ ஒரு வாகனம் வாங்குவதற்காக வேண்டியோ, அல்லது வீட்டு கடன் வாங்குவதற்காக வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த கடன்களை எல்லாம் இவர்கள் காரணம் காட்டி அவர்களை வந்து நடுத்தருவில் நிக்க வச்சு ஓட்டாண்டி ஆக்குறதுக்காக வேண்டி இவர்கள் புதிய புதிய பொருளாதார கொள்கைகளை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல், இந்த என்டையர் இந்த G20 உடைய எக்கனாமிக் பாலிசியை பாத்தீங்கன்னா வந்து ப்ரமோட் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் கோஆபரேஷன், சர்வதேச அளவிலே இருக்கக்கூடிய பொருளாதார ஒருங்கிணைப்பையும் வளர்ச்சியும் உருவாக்குவதற்கான ஒரு திட்டம். அதுதான் G20 உடைய ஒரு நோக்கமாக சொல்லப்படுகின்றது. அப்படின்ற பட்சத்துல சர்வதேச அளவுல பொருளாதாரத்தினால யார் பயன்படுவாங்க? யார் வந்து இந்தியாவில தொழில் செஞ்சு அல்லது இந்தியாவில இருக்கிற தொழிலாளர்களை பயன்படுத்தி அல்லது இந்தியாவில விளையக்கூடிய அந்த பொருட்களை வைத்துக் கொண்டு அந்த பொருட்களை வந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்டா மாத்தி வெளிநாட்டுக்கு கொண்டு போறாங்களோ அவங்கதான் பயன்படுத்துவாங்க. யார் ஏற்றுமதி தொழிற்சாலை அவங்க பயன்படுவாங்க. இப்ப இதுல சிறு குறு தொழில் தான் எந்த அளவுக்கு வந்து பயன்பெறும் பார்த்தா இதெல்லாம் ஒரு கேள்வி. அப்ப இதெல்லாம் வந்து பேசு பொருளாக மாறிவிடக் கூடாது, இதையெல்லாம் யாருமே வந்து பொது தளத்திலும் ஊடகத்திலும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இது போன்ற சில சிம்பாலிக் அஜெண்டாவை அவர்கள் கிளப்பி விடுகின்றார்கள். இந்த சிம்பாலிக் அஜெண்டாவினாலதான் வந்து அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் ஒரு ஜனநாயக கட்சி, ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியை வந்து, எதிர்கட்சி தலைவரை வந்து அவமதித்ததும் அவரை அழைக்காமல் விட்டதும். இரண்டாவது, நம்முடைய பல்வேறு கட்சி தலைவர்கள் அவர்களே அழைச்சிருக்கணும், அதுவும் அவங்க அழைக்கல. ஆனா இதே G20 மாநாடு வந்து நாங்க நடத்த போறோம்னு சொல்லும் போது மட்டும் எல்லா கட்சி தலைவரும் கூப்பிட்டு வச்சு கூட்டத்தை போட்டார் நரேந்திர மோடி. அது எதற்காக வேண்டி போட்டார்? அப்ப பாத்தீங்கன்னா எல்லா கட்சி தலைவரும் வந்தாங்க டெல்லியில, எல்லாரும் ஒண்ணு கூடினாங்க. அப்படின்னா எல்லா கட்சிகளில தலைவர்களும் ஒண்ணு கூட்டி இந்த தேசமே என் கூடதான் இருக்குன்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு, ஒரு பிம்பத்தை உருவாக்குற சர்வதேச நாடுகளுக்கு முன்னால் உருவாக்கிட்டு அந்த ஒரு பிம்பத்தை வச்சு எல்லா ஃபண்டையும் உள்ள கொண்டு வர்றார். அந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய அட்டுழியும் அட்டகாசம் எல்லாத்தையும் பண்ணதுன்னா ஆளாத ஆட்டம் போடாத பாட்டம் எல்லாம் போடிட்டு விளம்பரம் பண்ணி நல்லா தன்னை பப்ளிசிட்டி பண்ணிட்டு இப்ப மட்டும் வந்து ஒரு ஃபைனல் டாக் வரும்போது என்ன பண்ணணும்னா, எந்த கட்சி தலைவர்களும் அழைக்கவில்லை, எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அழைக்கவில்லை. வெறுமனே மத்திய அமைச்சர்கள் என்று சொல்லும்போது அது பாஜகவினுடைய கூடாரமாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மத்திய அமைச்சராக இருக்கவங்க யாரும் எதிர்கட்சிக்காரங்களா இருக்க போறது இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து மாநிலங்களுடைய முதல்வர்களை மட்டும் அழைப்பதாக சொல்லுகின்றார். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல சில மாநில முதல்வர்கள் அங்கே போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல பெரும்பான்மையாக பிஜேபியினருக்கான ஒரு தொழில் வளத்தையும், பிஜேபியில இருக்கக்கூடிய எம்பிக்கள் மந்திரிகள் அமைச்சர்களுக்கான ஒரு சர்வதேச அளவிலே ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதற்கான ஒரு கூட்டமாக, ஒரு நிகழ்வாக, ஒரு சந்திப்பாகத்தான் இந்த G20 இருக்கின்றது என்பதை நாம் நாட்டு மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்ல வேண்டும். இதுக்கு பின்னணியில இருக்கு இதுதான். எந்த ஒரு ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டமோ கூட்டமோ சிந்தனையோ சித்தாந்தமோ இதில் இல்லை. மக்களை அழிக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் G20 மீட்டிங் நடத்தினாலும் குடிசைகளை அப்புறப்படுத்தியிருக்கின்றார்கள் பல இடங்களில். இன்று பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து மெட்ரோ ட்ரெயின் ஓடாது, எல்லா தொழில் நிறுவனங்களும் லீவு. இது மாதிரி எங்கெல்லாம் G20 மீட்டிங் நடந்துச்சோ அந்த இடத்துல எல்லாத்துலயும் அவர்கள் பேனர், அவருடைய ஒரு பேனர் கலாச்சாரம் இருக்கு அந்த குடிசை பகுதியில் மறைப்பதற்காக. சூழல்ல தான் வந்து அதெல்லாம் வந்து வெளியே பேசுபொருளா மாறிட விடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் இந்த ரெண்டு அஜெண்டாவை கொண்டு வந்து வேணும்னு திணிக்கிறது. நீங்க சொல்லிட்டீங்க இந்தியான்ற பேரை பாரத்ன்ற மாத்திர திட்டம் இல்லைன்னு சொல்லி உங்க அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் சொல்லுகின்றார்.
அப்போ பாரத்ன்ற மாத்திரை ஒரு திட்டம் இல்லைன்னும் பொழுது ஏன் வந்து ஒரு நாட்டின் பிரதமரே வந்து பாரத் என்று போட்டு உட்கார்ந்து இருக்காரு? ஏன் ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு அபிஷியல் இன்விடேஷன்ல ஏன் பாரத்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் போகுது? அப்படி என்றால் நீங்கள் இந்தியாவுக்கு எதிரானவர்களா? அப்படி என்றால் இந்தியா என்கின்ற பேருக்கு எதிரானவர்களா? அப்போ இந்தியா என்ற பேருக்கு நீங்கள் எதிரானவர்கள் என்றால், அப்போ இத்தனை நாளாக நீங்க வந்து இந்தியா என்ற பேருக்கும் இந்தியா என்ற ஒரு சித்தாந்தத்துக்கும் எதிராக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் என்று நாங்கள் எங்களை போன்ற முற்போக்கு சிந்தனையாளர்களும் ஜனநாயகவாதிகளும் வைக்கக்கூடிய வாதம் சரிதானே? அப்போ இதுக்கு பின்னால் பல்வேறு கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாம் பேசுபொருளாக மாறிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. எனவே நாம வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும், நமக்கான விஷயம் என்ன, இந்த சமூகத்தில் இந்த தேசத்தில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்கள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள், இவர்களுக்கான வாழ்வாதாரம் உத்தரவாதத்தை அளிக்கக்கூடிய ஒரு அரசு, அந்த அரசுடைய திட்டங்கள், அதாவது அந்த அரசுடைய செயல்பாடுகள் இருக்குமேயானால் அந்த அரசு யாராக இருந்தாலும் சரி அவர்களை நாம் ஆதரிப்போம். அவர்களுடைய செயல்பாடுகளை நாம் தலைக்கு மேல் தூக்கி வைத்து நாம் அவர்களை நாம் சிறப்பாக்கி வைப்போம். அது இல்லாத பொழுது நாம் அவர்களை விமர்சிப்போம், அவர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிப்போம், அவர்களுடைய செயல்பாடுகளை கேள்வி கேட்போம். ஏனென்றால் ஜனநாயகம் கேள்வி கேட்பதற்கான உரிமையை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கொடுத்திருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியா ஒரு கேள்வி, இப்ப சமீபத்துல நடந்து முடிஞ்ச இடைத்தேர்தல்ல 4-3 அப்படிங்கிற விகிதாச்சாரத்துல இந்தியா கூட்டணி பாஜக தோற்கடிச்சிருக்கு. மொத்தம் உள்ள 7 இடங்கள்ல 4 இடத்தை இந்தியா கூட்டணி கைப்பற்றிருக்கு. சில இடங்கள்ல கூட்டணிகளா ஆதரவு கொடுத்து கட்சிகள் போட்டிட்டு, சில இடங்கள்ல காங்கிரஸ் தனித்து நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்தியாவிடம் மோடி என்டிஏ தோற்று விட்டதா அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இன்னைக்கு ஒரு பெர்செப்ஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய பயத்தின் வெளிப்பாடாதான் இது பாரத்துக்கும் இந்தியாவுக்குமான போட்டிங்கிற முறையில தான் பாரத்துங்கிற வேர்டை வந்து இவங்க ப்ரோபகண்டா பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா G20 நடக்கக்கூடிய இடம் பாரத் மண்டபம், பாரத். சோ இந்தியான்ற பேர் வந்து அவங்களை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு இந்திய மக்கள் அனைவருமே புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இதை குறிச்சு உங்களுடைய பார்வை என்ன? குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய கூட்டணி அவருடைய வெற்றி தான் நம்ம இதெல்லாம் பாக்குறோம். அவர்கள் பல்வேறு நெருக்கடிகளை இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் மேல, கட்சிகள் மேல, அவர்கள் அந்த முதல்ல பாட்னால நடந்த அந்த கூட்டத்திலிருந்து அவர்கள் வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டிதான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்பது இன்றைக்கு 28 கட்சிகளுடைய ஒரு மகா கூட்டணியாக உருவாகி இருக்கின்றது. இன்னும் சில கட்சிகள் உள்ளே வர இருக்கின்றார்கள். இன்றைக்கு இந்தியா கூட்டணி வலுவான கூட்டணியாக அமைந்து விட்டது. அந்த கூட்டணியின் ஒற்றுமை மேலோங்கி விட்டால் மக்கள் இவர்களை துரத்தி அடிப்பார்கள் என்பதை புரிந்து கொண்டதன் விளைவாகத்தான் இவர்கள் புதிய புதிய அஜெண்டாவை சமீப காலமாக உள்ளே திணிக்கின்றார்கள். அந்த புதிய அஜெண்டாலதான் ஒண்ணு பாரத் என்ற பெயர் மாத்துறது, அந்த புதிய அஜெண்டாலதான் ஒண்ணு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டுறது, அந்த புதிய அஜெண்டாலதான் ஒண்ணு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அஜெண்டா கொண்டு வர்றது, அந்த புதிய அஜெண்டாலதான் ஒண்ணு G20 வந்து இந்தியாவுடைய பிரசிடென்ட்ஷிப்ன்றது. சோ இது மாதிரி வந்து ஒரு அஜெண்டாவை கொண்டு வந்து மக்களை வந்து எதுவுமே கிரியேட்டிவா நீங்க பேசாதீங்க. ஏன் பேசுறீங்க? ஏன் கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஜனநாயகம்ன்றீங்க? இவ்வளவு பெரிய மணிப்பூருடைய பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி கேள்வி கேட்பதற்கோ அல்லது கருத்து கேட்பதற்கோ தயாராக இருக்கின்றாரா இந்த பிரைம் மினிஸ்டர்? இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, சிறுபான்மையின மக்கள் மீது இவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் மணிப்பூர்ல நடந்தது, ஹரியானாவில் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்தது சமீபத்துல, அதற்காக சின்ன ஒரு கண்டன அறிக்கையாவது கொடுக்க முடிந்ததா? அப்போ சிறுபான்மையின மக்கள் மீது, இந்த தேசத்திலே வாழக்கூடிய பழங்குடியின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது எப்படிப்பட்ட தாக்குதல் எது நடந்தாலும் அதன் வந்து கவலைப்படாத ஒரு அரசு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த வெற்றி என்பது இது துவக்கம்தான். இந்த வெற்றி 2024 நடைபெற இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இது பிரதிபலிக்கும். அது பிரதிபலிக்கும் என்பது RSS சொல்லிடுச்சு. அவங்கள்ட்ட மோடிக்கு அந்த அளவுக்கு முன்ன மாதிரி மவுஸ் கிடையாது. RSS உடைய கருத்து கணிப்பிலே இப்ப சமீபத்திலே வர இருக்கக்கூடிய அந்த 5 மாநில தேர்தல், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், தெலுங்கானா, மேகாலயா போன்ற மாநிலத்துடைய தேர்தல்கள்ல இது அங்கே வர இருக்கின்றது. இதிலே பாஜக மண்ணை கவ்வக்கூடிய வாய்ப்பு கணிசமாக இருக்கின்றது என்பதை மற்றவர்கள் சொல்வது ஒரு புறம் இருந்தாலும் RSS தெளிவாக சொல்லிவிட்டது.
எனவே ஒன்று பாஜக மக்கள் மத்தியிலே மன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லது மக்கள் மத்தியிலே இவர்களுடைய தவறுகளுக்கு சரியான பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள், அதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதுக்கப்புறம் இந்த இந்த மதம் சார்ந்த அரசியல், இந்த இந்த சனாதனம் கோட்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு சனாதனத்தை ஒழிப்போம் தாரு, இந்து மதத்துக்கு ஒரே ஒரு ஆபத்து வந்துருச்சு. எங்க இந்து மதத்துக்கு ஆபத்து வந்துச்சு? இந்திய நாட்டிலே தொன்மை காலத்திலிருந்து இந்து மதத்தை பல பேர் பலவிதமாக அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். இங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லையே. நீங்க சென்னையில எடுத்துக்கிறீங்க, திருவள்ளிக்கேணியில மசூதிக்கு பக்கத்துல கோயில் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பல இடங்கள்ல கோயில்களுக்கு பக்கத்துல மசூதி இருக்கு, சர்ச்சுக்கு பக்கத்துல கோயில் இருக்கு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. அப்போ வேண்டுமென்றே பாஜக, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரம், விஸ்வ இந்து பரிஷத், இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் உருவாக்கக்கூடிய இந்த அரசியல் தான் இங்க பிரச்சனையாக இருக்கின்றதே தவிர, இந்த தேசத்திலே இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்லை, முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை இல்லை. அவரவர்களுடைய நம்பிக்கையை அவரவர்கள் பின்பற்றுகின்றார்கள். இங்கே பிரச்சனையை உருவாக்குவது பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சங் பரிவார கூட்டமும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மக்கள் இவர்களுக்கு வரக்கூடிய தேர்தலில் பாடம் புகட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அதோட வெளிப்பாடு தான் இவங்க இவ்வளோ பிரபலியப்படுத்தியும் இவ்வளோ பப்ளிசிட்டி பண்ணியும் யூபியில வந்து ஸ்ட்ராங் ஹோல்ட் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னாங்க. பிஜேபியுடைய சீட்டை தட்டி பறித்தார்கள், மேற்கு வங்காளத்தில் தட்டி பறித்தார்கள். அது இது வந்து ஒரு தொடர்ச்சி தான். கேரளாவில் டெபாசிட்டே வாங்கல எலெக்ஷன்ல. எனவே இதெல்லாம் ஒரு தொடக்கம் தான். இந்த தொடக்கத்துடைய வெளிப்பாடு நிச்சயமாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இருக்கும். மக்கள் இவர்கள் அடையாளம் கண்டுகொண்டார்கள். இதனை இன்னும் வீரியமாக உங்களை போன்ற ஊடகங்கள் இது போன்ற சமூக வலைத்தளங்களில் பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நான் உங்களுக்கு மத்தியில் வைக்கின்றேன். நிச்சயமா தோழர், தங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்த நன்றி. நன்றி.